வடகிழக்கு பருவமழை தொடங்கும் நிலையில் தமிழகத்தின் முக்கிய அணைகள் நீர்த்தேக்கங்களின் நிலை என்ன என்பது குறித்து பார்க்கலாம். சென்னைக்கு குடிநீர் ஆதாரமாக உள்ள முக்கிய நீர்நிலைகளின் நிலவரத்தை பார்க்கலாம். பூண்டி நீர்த்தேக்கத்தின் மொத்த கொள்ளளவு 140 அடியாக உள்ள நிலையில் நீர்மட்டம் தற்போது 129.56 அடியாக இருக்கிறது. சோழவரம் ஏரியின் மொத்த கொள்ளளவு 65.50 அடியாக உள்ள நிலையில் தற்போது நீர்மட்டம் 51.30 அடியாக இருக்கிறது. செங்குன்றம் ஏரியின் நீர்மட்டம் 50.20 அடியில் தற்போது 46.56 அடி அளவுக்கு நீர் உள்ளது. கண்ணன்கோட்டை தேர்வாய் கண்டிகையை பொறுத்தவரை 115.35 அடி முழுவதும் நீர் நிறைந்துள்ளது. செம்பரம்பாக்கத்தின் 85.40 அடியில் 81.83 அடி அளவுக்கு நீர் இருப்பு உள்ளது. அதாவது முக்கிய நீர்நிலைகளில் நீர் முழுவதும் நிரம்பியோ முக்கால் அளவு நிரம்பிய அளவிலோ இருக்கின்றன. மற்ற அணைகளின் நிலவரத்தை அறியலாம். 120 அடி கொள்ளளவு கொண்ட மேட்டூர் அணையில் 120 அடியும் நீர் நிரம்பியிருக்கிறது. கடந்த ஆண்டு 105 அடி அளவுக்கே நீர் இருந்தது. 105 அடி கொள்ளளவு கொண்ட பவானிசாகர் அணையில் 102 அடி வரை நீர் இருப்பு உள்ளது. கடந்த ஆண்டும் இதே அளவு நீர் நிரம்பியிருந்தது. 90 அடி கொள்ளளவு கொண்ட அமராவதி அணையில் தற்போது 82.62 அடி அளவுக்கு நீர் இருப்பு இருக்கிறது. 71 அடி கொள்ளளவு கொண்ட வைகை அணையில் 70.44 அடி வரை தற்போது நீர் இருப்பு இருக்கிறது. கடந்த ஆண்டு சுமார் 60 அடி வரை நீர் இருந்திருக்கிறது. பாபநாசம் அணையின் 143 அடியில் 84.3 அடி அளவுக்கு நீர் இருப்பு உள்ளது. கடந்த ஆண்டை விட இது குறைவே. மணிமுத்தாரின் 118 அடியில் 71.2 அடி அளவுக்கு நீர் இருப்பு உள்ளது. கடந்த ஆண்டை விட இது குறைவே. சாத்தனூர் அணையின் 119 அடியில் 116.3 அடி அளவுக்கு நீர் இருப்பு இருக்கிறது. கடந்த ஆண்டு 97.45 அடி அளவுக்கு நீர் இருப்பு இருந்தது. சோலையாறு அணையின் 160 அடியில் தற்போது 160.63 அடி அளவுக்கு நீர் இருப்பு இருக்கிறது. கடந்த ஆண்டும் இதே அளவு நீர் நிறைந்திருந்தது. ஆழியாறு அணையின் 120 அடியில் 118.7 அடி அளவுக்கு நீர் உள்ளது. கடந்த ஆண்டும் இதே அளவுக்கு நீர் இருப்பு இருந்தது. பெரும்பாலும் அணைகள் நீர்நிலைகள் நிரம்பியுள்ளதே தற்போதைய சூழலாக இருக்கிறது.